இங்க ஜூனியர்ஸ்ல இப்போ டாப் 9 கண்டெஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. இந்த வாரம் நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஜட்ஜஸ் கூட சேர்ந்து ரொம்பவே அருமையா பாடல்களை பாடுறாங்க. இத தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவமா நினைச்சு நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. சோ இந்த நிலையில இந்த வாரத்துக்கான டேஞ்சர் ஜோன்ல நம்ம மக்கள் நாயகனா இருக்கிற நம்ம கப்பீஸ் பூவையாரம் அனந்த் பைரவ் சர்மாவும் வந்துட்டு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ இவங்கல்ல அனந்த் பைரவ் சர்மாக்கு இதுதான் முதல் முறை. அண்ட் நம்ம கப்பீஸ் வந்து இதோட 4வது முறையா டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்காரு. இந்த ஷோவை 4 ஜட்ஜஸ் இருந்து வழி நடத்திட்டு வராங்க. ஒரு டீம்ல இருந்து கல்பனா மேம் அண்ட் சங்கர் மகாதேவன் சாரும், இன்னொரு டீம்ல இருந்து சரண் சாரும் நம்ம சித்ரா மாமா. சோ இந்த வாரம் சரண் சாரால வர முடியாததுனால அவருக்கு பதிலா ஸ்வேதா மோகன் மேம் வந்துட்டு அவருக்கு பதிலா ஜட்ஜா வந்து கலந்துகிட்டாங்க. சோ இந்த வாரம் நம்ம பூவையார் சங்கர் மகாதேவன் சார் கூட சேர்ந்து ஆ முதல் அற்புதானடா அப்படிங்கிற பாடல ரொம்பவே பிரமாதமா பாடினாரு. ஆடியன்ஸ் மத்தியிலேயும் சரி ஜட்ஜஸ் மத்தியிலேயும் சரி அந்த பாடலுக்கு ரொம்பவே அதிகமான வரவேற்பு கிடைச்சது. நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சங்கர் மகாதேவன் சார் சொன்னாரு, இவன் தான் வந்துட்டு உண்மையிலேயே கானா ஸ்டார், சோ இவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கல்பனா மேம் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த சீசன்லயே சூப்பர் பெர்ஃபார்மர் அப்படின்னா அது நம்ம பூவையார் தான் அப்படின்னு ரொம்பவே பாராட்டினாங்க. ஸ்வேதா மோகன் மேமும் வந்துட்டு ரொம்பவே பாராட்டினாங்க. ஆனா மார்க்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம கல்பனா மேம சங்கர் மகாதேவன் சாரும் தலா 9 மதிப்பெண்களும், சித்ராமா 8 மதிப்பெண்களும், ஸ்வேதா மோகன் மேம் வந்துட்டு 6 மதிப்பெண்கள் மட்டுமே வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இவர் மொத்தம் 32 மதிப்பெண்கள் வாங்கி இந்த வாரத்துல குறைவான மதிப்பெண் வாங்கினதுனால டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுவது ஸ்வேதா மோகன் மேம் கொடுத்த அந்த 6 மதிப்பெண்கள். இதுவரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6லயே குறைந்த மதிப்பெண்களா 7 மதிப்பெண்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. சோ ஸ்வேதா மோகன் மேம் வந்ததுனால இன்னைக்கு 6 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் கூட நம்ம கப்பீஸ் பூவையார் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்ததுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஏன் இவ்வளவு வேரியேஷன் வருது? 9 மதிப்பெண்களுக்கும் 6 மதிப்பெண்களுக்கும் 3 மதிப்பெண் டிஃபரன்ஸ் இருக்குது. சோ ஏன் வந்து ஜட்ஜஸ்குள்ளேயே வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட வந்துட்டு தேர்வு பண்றதுக்கு ஏன் இவ்வளவு ஒரு வேரியேஷன் இருக்குது அப்படிங்கறது ஒரு புரியாத புதிராவே இருக்குது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பூவையாரோட ஃபேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.